வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம். அக்டோபர் 15 தேதி வரை வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் போக்கு எந்த விதத்திலும் நியாயமில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகா மதிப்பதில்லை என அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 13 தேதி வரை நீட்டிப்பு. 7வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வாச்சாத்தி மலை கிராம மக்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து 4 தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு அக்டோபர் 15 தேதி வரை தினமும் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வந்ததால் காவிரி ஒழுங்காற்று குழு மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீரை திறந்துவிட கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தரப்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. காவிரி விவகாரம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் வழக்கு கடந்த செப்டம்பர் 21 தேதி நீதிபதி PR கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தண்ணீர் திறப்பதில் கர்நாடகா பிரச்சினை செய்து வருவதாகவும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகம் செயல்படுத்துவதில்லை எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசு தரப்பில் தற்போதைய சூழலில் 2500 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்க முடியும் என கூறப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு மட்டும் தண்ணீர் கேட்பதாக கூறிய கர்நாடக அரசு தரப்பு கர்நாடகாவில் குடிநீருக்கு தண்ணீர் தேவை உள்ளதால் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறப்பதில் பிரச்சினை உள்ளதாக தெரிவித்தது. இதனை அடுத்து வாதங்களை கேட்ட நீதிபதிகள் காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்கவும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். இதை எதிர்த்து கர்நாடக விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பெங்களூரில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலாரிலும் கன்னட அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கர்நாடகாவின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தமிழகத்திற்கு வினாடிக்கு 12500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அதிகாரிகள் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறியதால் இரு மாநில அதிகாரிகள் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. இறுதியில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து காவிரி ஒழுங்காற்று மையம் பரிந்துரை செய்ததை குறிப்பிட்டு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீரை அக்டோபர் 15 தேதி வரையில் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இரு மாநிலங்களும் நட்புறவுடன் நடந்து கொள்வது அவசியம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கர்நாடகாவில் இருந்து 12500 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆற்றின் கடைமடை பகுதிக்கே முன்னுரிமை தர வேண்டும் என்ற விதியை கர்நாடகா பின்பற்ற மறுப்பதாக தெரிவித்த அவர், காவிரி நீர் திறப்பு தொடர்பான உத்தரவுகள் எதையும் கர்நாடக அரசு பின்பற்றுவதில்லை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை கூட கர்நாடகம் மதிப்பதில்லை எனவும் சாடினார். கர்நாடக மாநில அணைகளில் போதுமான அளவிற்கு தண்ணீர் இருந்தும் அதை திறக்க மறுப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துடன் நட்புறவுடன் நடந்து கொள்வது அவசியம் என கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 7வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 12 தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மட்டுமல்லாமல் முழு வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி அள்ளி
அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் ஏதன் அடிப்படையில் அவரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் தீர்ப்பு நகல் பதிவேற்றம் செய்யப்படும் போது முழுமையாக வெளிவரும் என்றும் அறிவித்தார். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரது நீதிமன்ற காவலை அக்டோபர் 13 தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 7வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலை கிராமத்தில் சந்தன மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி 1992 June 20 வனத்துறையினர், காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்த இளம் பெண்கள் 18 பேரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள், 4 IFS அதிகாரிகள் உட்பட வனத்துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் என்று 215 பேர் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட 50 மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டனர். வழக்கை விசாரித்த தர்மபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என 2011 தீர்ப்பளித்தது. பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 4 IFS அதிகாரிகள் உட்பட 17 வனத்துறையினரில் 12 பேருக்கு 10 கடுங்காவல் சிறை தண்டனையும் 5 பேருக்கு 7 சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு 1 முதல் 3 வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தண்டனை பெற்றவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாச்சாத்தி மலை கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி சிறை தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். குற்றவாளிகளிடம் 5 வசூலித்து அரசின் 5 சேர்த்து 10 பாலியல் கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை அல்லது சுய தொழில் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் இளங்கோ, மலைவாழ் மக்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் கீழ் விசாரணையானது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு நடைபெற்றதாக கூறினார். 56.95 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணையை முதலமைச்சர் MK Stalin திறந்து வைத்தார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 56.95 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 3 புதிய மீன் இறங்கு தளங்கள், 2 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை ஆகியவற்றை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் MK Stalin திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் வறிய நிலையில் உள்ள 10 கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கிழியாக தலா 1 ரூபாய்க்கான காசோலைகளையும் வழங்கிடும் அடையாளமாக 6 கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கிழிக்கான காசோலைகளை முதலமைச்சர் MK Stalin வழங்கினார். மேலும் 500 கிராமிய கலைஞர்களுக்கு இசை கருவிகள் மற்றும் ஆடை அணிகலன்கள் வாங்கிட தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கிடும் அடையாளமாக 5 கிராமிய கலைஞர்களுக்கு நிதி உதவிக்கான காசோலைகளையும், நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு மாதம் தோறும் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 1,000 கலைஞர்களுக்கு மாதம் தோறும் 3,000 நிதி உதவி வழங்கிடும் அடையாளமாக 4 கலைஞர்களுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளையும் வழங்கினார். முன்னதாக பசுமை புரட்சியின் தந்தை மறைந்த MS Swaminathan உடலுக்கு முதலமைச்சர் MK Stalin நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானியும் நாட்டின் பசுமை புரட்சியின் முக்கிய சிற்பியுமான பேராசிரியர் MS Swaminathan வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் 4ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக செய்யார் தொகுதி அனக்காவூர் ஒன்றியத்தை சேர்ந்த 9 ஊராட்சிகளில் உள்ள சுமார் 3,300 ஏக்கர் விவசாய விளை நிலங்களை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபட்டுள்ள தமிழக அரசை கண்டித்தும் இத்திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் திருவண்ணாமலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.
மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதல்வரின் வீட்டை முற்றுகையிட சிலர் முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் மைத்தேயி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடியினருக்கும் இட ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த மே மாதத்தில் இருந்து மோதல் நீடித்து வருகிறது. இது தொடர்பான வன்முறைகளில் 180 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இணைய சேவை கடந்த 23 மீண்டும் வழங்கப்பட்டது. அப்போது ஜூலை மாதத்தில் காணாமல் போன மைத்தேயி சமூகத்தை சேர்ந்த மாணவனும் மாணவியும் கடத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவன் மாணவி கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு இம்பாலில் உள்ள முதல்வர் பிரேம்சிங்கின் மூதாதையார் இல்லத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 30 முடிவடைகிறது. செப்டம்பர் 30 கெடு முடிவதால் பெட்ரோல் பங்கில் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்கும் பணிகள் முற்றிலுமாக நின்றுவிட்டதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஆம்னி பேருந்துகளில் 2000 ரூபாய் நோட்டுகள் வாங்க மறுப்பு தெரிவித்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அனைவரும் தங்களிடம் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் மாற்றிவிட்டதாகவும் தற்போது டாஸ்மாக் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகள் வாங்குவதில்லை என்றும் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அண்மையில் நிறைவேறியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள உதவும் இந்த மசோதாவிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த ஒப்புதல் மசோதா பிரதியை ஜெகதீப் தன்கரிடம் இருந்து ஒன்றிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அவரது ஒப்புதல் பெற்றவுடன் இந்த மசோதா சட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் அக்டோபர் 1 நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல்வரும் கழக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நடிகர் சங்கம் போராட்டம் நடத்தாதது ஏன் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது காவிரி உரிமைக்காக போராடியதாக தெரிவித்தார். இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தரை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இடி ரைடு போறாங்க. எதுக்காக போறாங்க? தப்பு செய்தவர்களுக்கு ரைடு போறாங்க. ஏன் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர்களே, நீங்கள் 3வது மிகப்பெரிய தூண் என்று சொல்வது பத்தாது. நீங்களும் மக்களுக்காக நிச்சயமாக எல்லா சேனலும் குரல் கொடுத்தாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். வெறும் அரசியல் கூட்டணி, யார் யாரோட கூட்டணி, அடுத்த தேர்தல், இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நம்ம விவசாய மக்களுக்காக கர்நாடகாவில் எப்படி ஒற்றுமையோடு அவங்க உணர்வை பதிய வச்சார்களோ, அது போல தமிழகமும் நமது ஒற்றுமையை உணர்வை நிச்சயம் நாம சேனல்ஸ் மூலம் பதிய வைத்து நமக்கு வேண்டிய உரிமையை பெற்று தரணும் சொல்லி அத்தனை பத்திரிகையாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் உடற்பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னையில் மேயர் பிரியா தலைமையிலான மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அதில் சென்னை பாலவாக்கம் பகுதியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் அலுவலகம் அமைத்து தர வலியுறுத்தியும் நூலகம் மற்றும் தபால் நிலையம் அமைத்து தர வலியுறுத்தியும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 183வது வட்டம் பாலவாக்கம் மற்றும் 181வது வட்டம் கொட்டிவாக்க பகுதிகளின் குறைகளை கேட்டறிந்த மாநகராட்சி மேயர் பிரியா முதலமைச்சரிடம் இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள
மாடுகள் மேய்ச்சல் நிலத்தில் சுற்றுலாத்துறை சார்பாக 10 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதில் சாகச சுற்றுலா அமைக்கும் பணிகள் சமீபத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் மீன்பண்ணை, சமத்துவபுரம் மற்றும் கூட்டுறவு கல்லூரி அமைக்க அரசு முயற்சி செய்து அதனை எதிர்த்து கிராம மக்கள் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்காடி மேற்கொண்டு இப்பகுதியில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தக்கூடாது என உத்தரவு வாங்கியது. தற்பொழுது சாகச சுற்றுலா என்ற பெயரில் மாடுகள் மேய்ச்சல் நிலத்தை சுருக்குவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்து பணி செய்யும் இடத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா கடன் வழங்கும் மேளா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாரம் செந்துறையில் கூட்டுறவு துறையின் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கடன் வழங்கும் மேளா நிகழ்ச்சி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் 1592 பயனாளிகளுக்கு ₹15.15 கோடி அளவிற்கு கடன்கள் வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் கூட்டுறவு வங்கி சார்பாக சிறு சேமிப்பு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உண்டியல் மற்றும் கணக்கு புத்தகத்தினையும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை மண்டல இணைப் பதிவாளர், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக அரசு கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த மங்கைநல்லூர் கிராமத்தில் தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையால் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராம மக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதையொட்டி இக்கிராமத்தில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தென்னை மரங்கள் இல்லாத 300 குடும்பத்தினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலா 2 தென்னங்கன்றுகள் வீதம் மொத்தம் 600 தென்னங்கன்றுகளை மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குநர் சேகர் வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் வனப்பகுதியில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு காலையில் விநாயகர், முருகர், ஜடாமுனி ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலையில் ஊஞ்சல் தாலாட்டு மண்டபத்தில் பச்சையம்மன் மோகினி அலங்கார ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சங்கத்தின் ஆசிரியர் காப்பாளர்கள் சங்க முப்பெரும் விழா மாவட்ட தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் நிசாந்தன், ஆசிரியர் சாந்தி, திருமணி, சுபாஷினி உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மாநில தலைவர் குணசேகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகம் முழுவதும் ஆதி திராவிடர் நலத்துறையில் உள்ள ஓராசிரியர் பள்ளிகளாக இயங்கும் பள்ளிகளை உடனடியாக ஈராசிரியர்கள் பள்ளிகளாக தரம் உயர்த்தி அரசு அறிவிக்க வேண்டும் எனவும், ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை கல்வித்துறையின் கீழ் இயக்க உள்ள நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். பொள்ளாச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா தலைமையில் வளையல் அணிவிக்கப்பட்டு சேலை உள்ளிட்ட சீர்வரிசைகளும் வழங்கப்பட்டது. அதேபோல் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாரம் செந்துறையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் மற்றும் 5 வகையான கலவை சாதங்கள் வழங்கி சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா முன்னிலை வகித்தார். புதுக்கோட்டையில் கார் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கோட்டையில் இருந்து சிவகங்கை நோக்கி சென்ற காரில் 14 வயதுடைய சிறுவன், ஒரு பெண் உட்பட 5 பேர் பயணம் செய்தனர். அப்போது மதுரையில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக கார் மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 2 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தவர்களின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். உலக இருதய தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள முத்து மீனாட்சி மருத்துவமனை சார்பில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்ட வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே உள்ள முத்து மீனாட்சி மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு இதயம் காக்க என்கின்ற தலைப்பில் விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே, நகர காவல் துணை கண்காணிப்பாளர் ராகவி உள்ளிட்டோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் முத்து மீனாட்சி இருதய மருத்துவத்தை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இருதயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பேரணியாக சென்றனர். கரூரில் 3 நாட்கள் நடைபெறும் 63வது மாநில அளவிலான சப்ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியது. கரூரில் 3 நாட்கள் நடைபெறும் 63வது மாநில அளவிலான சப்ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெண்ணமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் துவங்கியது. கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை துவக்கி வைத்தார். அக்டோபர் 1 வரை 3 நாட்கள் நடைபெறும் 63வது மாநில சுண்டாட்ட போட்டியில் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 மற்றும் 14 வயதுக்கு உட்பட்டோர் என 400 மாணவர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர். இதில் தேர்வாகும் 8 பேர் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். கோவை ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமங்கள் சார்பில் அரசு மருத்துவமனை புற நோயாளிகளுக்கான புதிய கட்டிடத்தின் துவக்க விழா நடைபெற்றது. கோவை ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமங்கள் சார்பில் 25 லட்சத்தில் சுண்டக்கா முத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகளுக்கான புதிய கட்டிடத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதனை கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்விழி ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் கே ஆதித்யா, கோவை சுகாதார பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் மீரா, கோவை குடும்ப நலத்துறை இணை இயக்குனர் டாக்டர் கௌரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற உள்ள பௌத்த தற்காப்பு கலை போட்டியான ஷொரிஞ்சி கெம்போ தாய்காய் போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து 15 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளதாக பயிற்சியாளர் மேக்ஸ்வெல் வுட் அந்தோனி தெரிவித்துள்ளார். சென்னை செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இப்ப அவங்க வாசிச்ச வார்த்தைகள் வந்து கௌதம சித்தார்த் அவர் முக்தி அடைஞ்ச போது அவர் சொன்ன வார்த்தைங்க, ஐ ஆம் மை ஓன் ரெஃப்யூஜ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆன் ஊம் ஐ ரிலை இஃப் நாட் மை செல்ஃப். அங்கேருந்து பிறந்த வசனம் தான் இவங்க போதி தர்மம் வந்து அங்கே ஒப்பிச்சார். அதுதான் இவங்க பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து போதி தர்மன் அந்த அது ஒரு கோயில், கோயிலில் தியான பயிற்சிக்காக போனார். ஆனால் தியானம் மட்டும் செஞ்சால் மக்கள் வந்து நோய் நொடி வந்து சாவுறது அவர் கண்ணால் பார்த்தார். அப்போ அங்கே இருக்கிற பிரின்சிபாலோ தலைமை முதல்வரை பார்த்துட்டு இந்த தியான பயிற்சி வந்து தப்பு, நீங்கள் ஜஸ்ட் காலை மடிக்கிறது ஒருத்த கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு, உடல்னு ஒன்று இருந்தால் உடல் பயிற்சி வேணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த சைனாக்காரங்க சொல்லும் பொழுது அப்போ போதி தர்மன் கற்றுக் கொடுத்த எக்ஸசைஸ் என்ற தலைப்பில் சண்டை பயிற்சி கற்றுக்கொடுறா. இப்போ அவங்க பண்ண போகிறது ஒரு சண்டை பயிற்சி, அங்கே உங்கள் கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸாக தோண போகுது. பெங்களூருவில் சித்தா பட நிகழ்ச்சியில் நடந்த சம்பவத்திற்காக நடிகர் சித்தார்த்திடம் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் மன்னிப்பு கேட்டுள்ளார். நடிகர் சித்தார்த் நடிப்பில் உருவாகியுள்ள சித்தா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு பெங்களூருவில் நடைபெற்ற போது கர்நாடக மாநில காவிரி போராட்ட குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிகழ்வு திரையுலகினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடிகரும் கர்நாடகாவை சேர்ந்தவருமான பிரகாஷ் ராஜ் இதற்காக சித்தார்த்திடம் மன்னிப்பு கோரியிருந்தார். இந்நிலையில் தற்போது பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் சித்தார்த்திடம் மன்னிப்பு கோரியுள்ளார். மார்க் ஆண்டனி படத்திற்கு லஞ்சம் கேட்டதாக தணிக்கை வாரியத்தின் மீது நடிகர் விஷாலின் குற்றச்சாட்டிற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் இந்தி பதிப்பிற்கு சிபிஎஃப் சான்றிதழ் பெற 6.5 லட்சம் கொடுத்ததாகவும் அதற்காக ஆதாரம் உள்ளதாகவும் நடிகர் விஷால் மும்பை மத்திய திரைப்பட தணிக்கை குழு மீது குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை மகாராஷ்டிரா முதலமைச்சர் மற்றும் பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்.
இதனைத் தொடர்ந்து தணிக்கை குழுவின் மீதான நடிகர் விஷாலின் குற்றச்சாட்டிற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஒன்றிய அரசு உறுதியளித்துள்ளது. நடிகர் விஷாலின் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குற்றச்சாட்டினை விசாரிக்க ஒன்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில் இருந்து மூத்த அதிகாரி ஒருவர் மும்பை அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 43,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 5,390 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 77.50 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் அருகே நடந்த குண்டுவெடிப்பில் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் அருகே மஸ்தும் மாவட்டத்தில் உள்ள மசூதியில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாட மக்கள் பலர் கூடியிருந்த இடத்தில் பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியுள்ளது. முதற்கட்டமாக 35 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. குண்டு வெடிப்பிற்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் மஸ்தும் மாவட்டத்தில் நடந்த 2வது பெரிய குண்டுவெடிப்பு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேறு ஏதேனும் வெடிகுண்டு உள்ளதா என அப்பகுதியில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம். அக்டோபர் 15ஆம் தேதி வரை வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் போக்கு எந்த விதத்திலும் நியாயமில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகா மதிப்பதில்லை என அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 7வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வாச்சாத்தி மலை கிராம மக்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு 1 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து 4ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலையில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.